ஸ்ரீலங்கா ஸ்டைலில் எப்படி கறி மிளகாய் வந்து எண்ணெயில் ஒயிலில் வறுவல் பண்ணுறது. அது வந்து பிரட்டல்னு சொல்லலாம், வறுவல்னு சொல்லலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு எடுக்கிறது, அது ஸ்ரீலங்கா ஸ்டைலில் இன்றைக்கி பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இப்படி கறி மிளகாயை நான் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்படி கீரி இருக்கலாம், இப்போ நான் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். மற்றது வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயம் அப்படி நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, உப்பு, மஞ்சள் தூள், மற்ற காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து சும்மா சூடு காட்டிட்டு நாங்கள் இதை என்ன பண்ணுவோன்னா, சும்மா அப்படி நர நரன்னு அரைச்சி வச்சுக்கோம். நல்லா பவுடராக எடுக்காமல் கொஞ்சம் நல்லா தூள் மிளகாய், துண்டு மிளகாயாக அரைச்சி வச்சுக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் இது சாரி தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அடுப்பை போட்டு இதை கொஞ்சம் சூடு காட்டி எடுத்துருவோம். சரிங்களா, இப்போ கொஞ்சம் வறுத்தாச்சு, கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா இல்லை, கொஞ்சம் துண்டு மிளகாயாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நிறைய. நான் தான் நல்லா கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் அதுக்கு சொல்கிறதே எண்ணெய், எண்ணெயில் பிரட்டல் இல்லாட்டி எண்ணெயில் வறுவல்னு தான் சொல்கிறது. இப்போ நாங்கள் காஞ்சி போயிருக்குது கருவேப்பிலை, அதை கொஞ்சம் போட்டுருவோம். கருவேப்பிலை இல்லை, இது காஞ்சி தான் இருக்குது கருவேப்பிலை. அப்புறம் இந்த வெங்காயத்தை போடுவோம். இப்போ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு நல்லா இப்போ வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டு, ஒன்று என்னென்னா இதை மூடக்கூடாது. மூடாமல் தான் நாங்கள் பிரட்டி எடுக்கணும் இந்த கறிமிளகாயை. மூடவே கறிமிளகாயாக இருக்கட்டும், கத்தரிக்காயாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நாங்கள் எண்ணெயில் வருவதுனால் மூடக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணியும் விடக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது. அப்படியே இந்த எண்ணெயிலேயே தான் பிரட்டி எடுக்கணும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஆக இந்த இப்போ இந்த அளவு நல்லா பொறிஞ்சி வரணும்னு இல்லை, ஓரளவு வதங்கி வச்சு இப்போ இந்த மிளகாயை இதில் போட்டுருவோம். இந்த மிளகாயும் வந்து நல்லா வெந்து வரக்கூடாது, நல்லா அப்படி இதாகாமல் ஓரளவு நாங்கள் அரைவாசி இப்படி செய்தோம்னா போதும். நல்லா கடிக்கக்குள்ளே கொஞ்சம் கடிக்கடி போடுற மாதிரி இருக்குது. நல்லா இல்லை கொஞ்சம் விட்டமின்ஸ் இருக்கட்டும், மற்றது நல்லா வேகக்கூடாது. மிளகாய் வந்து நல்லா வதங்கி வேகாமல் ஓரளவாக தான் இருக்கணும், அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்குவோம், எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு. பிறகு மஞ்சள் தூள், மஞ்சள் எப்போவுமே போடணும். அப்போ மஞ்சள் இருக்கு, மஞ்சள் வந்து நான் போடுறேன். நான் இப்போ தான் இந்த பச்சை மிளகாயை போடுவோம். அப்போ தான் இதாகாது பச்சை மிளகாய் இந்த அளவில் இப்படி போட்டுவோம். நிறைய போட்டால் பச்சை மிளகாயும் நல்லா வெந்து போகும் தானே. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எண்ணெயில், இந்த எண்ணெயில் தான் இப்படி பிறந்துச்சு, இது பொறிச்சல. அதனால எண்ணெயில் வதங்கலாம் பார்த்தீங்களா. இப்படி இருக்கு மிளகாய் அரைச்சிக்குவோம். இன்னும் இப்படி இருந்தால் போதும் பார்த்தீங்களா, இந்த மாதிரிக்க. இப்போ இந்த மிளகாயும் இதில் போட்டுருவோம். நல்லா அப்படி நிற நிறப்பாக துண்டு மிளகாயாக இருக்குது. போட்டுட்டு இப்போ இந்த மாசியும் இதில் போட்டுருவோம். இப்போ இந்த மாசியும் போட்டுட்டு இதில் இந்த நல்லா லாஸ்ட்டாக போடணும் இந்த தக்காளி. தக்காளியும் அப்படியே ஃபுல்லாக நாங்கள் போட்ட மாதிரி தக்காளியும் உடையாமல் இருக்கணும், இந்த மிளகாயும் உடையாமல் அப்படி இருக்கணும். சரிங்களா, இந்த அளவில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிதான் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். நல்லா சோறோட சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.